எல்சிடி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 10 பின் தேவைப்பா. எல்சிடியில் மொத்தம் 16 பின் உண்டு. 16 பின் என்னென்ன பின்லாம் ஞாபகம் இருக்கா? விடிடி, விஎஸ்எஸ், விஇஇ ஞாபகம் இல்லை, படிக்கலையா? இல்லை படிச்சிருக்கோம். சரி, விடிடி, விஎஸ்எஸ், விஇஇ மூணு பின்னு, அதுக்கப்புறம் பிரைட்னஸ் கண்ட்ரோலுக்கு 2 பின்னு, 3, 2, 5, மீதி 11 பின்னு கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் பின்னு, ரிஜிஸ்டர் செலக்ட், ரீட் ரைட்டு, எனேபிள் 3 பின்னு, இது போக 8 பின்னு டேட்டா பின்னு. இப்படிதானே 3 பின்னு மைக்ரோ கண்ட்ரோலரோட ரிஜிஸ்டர் செலக்ட், ரீட் ரைட், எனேபிள வந்து போர்ட் 2ல 3 பின்ல கனெக்ட் பண்ணியிருப்பேன். போர்ட் 2.6, போர்ட் 2.7, போர்ட் 2.5 இந்த பின்ல கனெக்ட் பண்ணியிருப்பேன். மீதி இருக்க 10 பின்ன வந்து, மீதி இருக்க 8 பின்ன போர்ட் 0ல கனெக்ட் பண்ணியிருப்பேன். அப்போ கண்ட்ரோல் ரிஜிஸ்டர்ல இருந்து ரிஜிஸ்டர் செலக்ட் பின்னுக்கு 1 கொடுத்தீங்கன்னா டேட்டா ரிஜிஸ்டர் சென்ட் ஆகும். டேட்டாங்கிறது என்ன? வயர்லெஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்ங்கிறது தான் டேட்டா. புரியுதா? கண்ட்ரோல் ரிஜிஸ்டர் செலக்ட்ல ரிஜிஸ்டர் செலக்ட் பின்னுக்கு 0 செலக்ட் பண்ணீங்கன்னா கமாண்ட் ரிஜிஸ்டருக்கு சென்ட் ஆகும். நீங்க நார்மலா ஒரு எல்சிடியில டேட்டா டிரான்ஸ்மிட் ஆக வைக்கணும்னா கமாண்ட் ரிஜிஸ்டர், டேட்டா ரிஜிஸ்டர், ரெண்டு ரிஜிஸ்டர் இருக்கு. கமாண்ட் ரிஜிஸ்டருக்கு சர்டன் வேல்யூ கொடுக்கணும், 0x38. இது எல்சிடியை இனிஷியலைஸ் பண்றதுக்கு 0x01, 0x03, 0x06. இந்த 4 வேல்யூ எந்த 16x2 இருந்தாலும் அதுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். அதுக்கு அடுத்து டேட்டாவை கொடுத்தீங்கன்னா டேட்டா டிஸ்பிளே ஆகும். டேட்டாவை கொடுக்கறதுக்கு அதுல லொகேஷன் இருக்கு. 0x80னா முதல் லொகேஷன்ல செலக்ட் ஆகும், 0x C0னா ரெண்டாவது லொகேஷன் செலக்ட் ஆகும். மொத்தம் 80ல இருந்து 8F வரைக்கும் முதல் லொகேஷன்ல 16 கேரக்டர், C0ல இருந்து CF வரைக்கும் 16 கேரக்டர், 16x16 32 கேரக்டர் டிஸ்பிளே பண்ணலாம். நீங்க வந்து 80னு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 80ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 85னு கொடுத்தீங்கன்னா 85th லொகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்க இப்படிதான் கொடுத்துருக்கு. 82ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு, 82ல இருந்து ஆகுது, C0ல கொடுத்துருக்கேன், C0ல இருந்து ஆன் ஆகுது. சரிதானா?